வணக்கம், இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொதுச்செயலாளர் பேராசிரியர் திரு சுபவீர பாண்டியன் அவர்களை நேர்கள் செய்ய இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். மோடி வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு விஷயங்களை புதுசு புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, சொன்னதை எதுவும் செய்யலை. ஆனால் குறிப்பாக ஒரு விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. அந்த திட்டத்துக்கு தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு, தமிழ்நாடு அரசு உட்படவே எதிர்க்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. ஆனால் மீண்டும் மீண்டும் மோடி தன்னுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாக அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்கார். நேற்றைக்கு கூட வந்து அதை ஒரு விழாவில் கலந்துட்டுருக்கார். அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? அதாவது அவர்களே வெளிப்படையாக ஒன்றை சொல்லுகிறார்கள், இது தொழில் சிறு தொழிலுக்கு உதவுகிறோம். சிறு தொழிலுக்கு உதவுவதற்கு ஏற்கனவே நிறுவனங்கள்லாம் இருக்குது. இப்போது அவங்க ஒரு 16 விதமான தொழில்கள் போட்டுட்டு அடைப்புக்குறிக்குள்ளே சாதி பெயர்கள் வருது. இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், அது அந்த வடமொழி பெயராக இருக்கிறதுனால நமக்கு சரியாக தெரியல. முடிதிருத்துவோர்னு போட்டு நாயின்னு போடுறாங்க. நாயிங்கிறது அங்கே ஜாதியான் வட இந்தியாவில், நமக்கு தெரியல அது முடிவெட்டுகிறவர்களுக்கான ஜாதி. எனவே சாதி அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கீடு, இதில் என்ன சிக்கல்னா, பழைய குலக்கல்வி திட்டம் தான் இது. எப்போதும் நஞ்சு ஆபத்தானது, தேர்ந்தடவிய நஞ்சு அதை விட ஆபத்தானது. இது இந்த கடன் என்பது தேர்ந்தடவிய நஞ்சு. இப்போ இதுக்கு கடன் தரோம்னு சொல்லும்போது இயல்பாக மக்கள் அதை வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க. முதல்ல 1 லட்சம், அப்புறம் அடுத்தது தவணை 2 லட்சம் கொடுக்குறாங்க 5% வட்டிக்கு. இது ஜாதி அடிப்படையிலும் போது என்னாகும்னா சாதி சான்றிதழே கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதிகாரிகள் போய் சோதனை பண்ணுறோன்னு கேட்பான். அதை எங்கே போய் சேரும்னா சாதி சங்கங்கள் அதை கேட்க வருவாங்க. சாதி சங்கங்கள் இது எங்கள் ஜாதிக்கு கொடுத்துருங்க நாங்கள். எனவே அந்த சாதிகளை நிலைநிறுத்துவது ஒரு நோக்கம். 18 வயதானவர்கள் கடனுக்கு விண்ணப்பிக்கலாங்களாம். எப்போவுமே நம்ம பார்த்துருப்போம், ஒரு கடன் விண்ணப்பிக்கிறதுனா ஒரு அந்த தொழிலில் இருக்கவங்க 30-40 வயசு தான் எப்போதுமே. இப்போ 18 வயதுங்கிறது மிக கவனமாக, 12ஆம் வகுப்பு முடிஞ்சு கல்லூரிக்கு போகிற வயது, 12ஆம் வகுப்பு முடியும்போது 17 வயசாக இருக்கும். கல்லூரிக்கு போகிற போது நீ கல்லூரிக்கு போகாத, உங்கள் அப்பன் தொழிலை செய்ய அப்படின்னு மறிக்கிறது. இது ரொம்ப இதை நான் 1954 ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தோடு ஏன் ஒப்பிடுறோம்னா, அவர் இதை வெளிப்படையாக சொன்னார், இவனுங்க மறைமுகமாக சொல்கிறான். அவர் வந்து பாதி நாள் பள்ளிக்கூடம், பாதி நாள் உங்கள் தொழிலை செய்யணும். எங்கே சொன்னார்னா சட்டமன்றத்திலேயோ அமைச்சரவையிலையோ சொல்லலை, திருவான்மையூரில் நடைபெற்ற ஒரு சலவை தொழிலாளர்கள் மாநாட்டில் பேசும்போது அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா 11 வயது பிள்ளைகளுக்கு இந்த திட்டம்னார். அப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் உயர்நிலை பள்ளிக்கே வரல. 11னா 6ஆம் வகுப்பு போகிறதுக்கு முன்னாடி நிறுத்தினார். இப்போ அதை நிறுத்த முடியல, கல்லூரி போகிறதுக்கு முன்னாடி நிறுத்திடலாமான்னு பார்க்குறாங்க. எனவே நம்ம பிள்ளைகள் தொடர்ந்து படிக்காமல் அவரவர்களுடைய குலத்தொழிலை செய்ய வைக்க வேண்டும் என்பது தான். இதை மக்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக அதற்கு கடன் கொடுக்கப்படும்னு சொல்கிறான். இப்போ இந்த மாயையிலிருந்து மக்களை நாம் விடுவிக்கணும். கடன் கொடுப்பது மகிழ்ச்சி, நாம் அதை தடுக்கலை. சாதியின் பெயரால் கொடுக்காத, தொழிலுக்கு கொடு என்று சொல்கிறோம். இல்லை, இந்திய அளவில் இதற்கான எதிர்வினைன்னு பார்த்தா திமுக அதனுடைய சார்பான அமைப்புகள், நீங்களே உங்களை போன்றவர்களாம் பேசுகிறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணியிலேருந்து கூட பெரிய அளவில் இருக்கிற எதிர்வினை வராமல் இருக்குது இப்போ வரைக்கும். என்ன தான் நீங்கள் கூட்டணி சேர்ந்தாலும் வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்குமான அடிப்படை பண்பாட்டின் அடிப்படையிலான வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்திக்காக சொல்கிறேன், இப்போ 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய வரவேற்பு இருக்கும். வட இந்தியாவில் இருக்குமானு எனக்கு தெரியல. வட இந்தியாவில் அது எப்படி பெண்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான், அது ஆண்களுடைய சமூகமாக. ஆமாம், அதாவது ஆணாதிக்க மதச்சார்புடைய சமூகமாக இருக்குது. அப்போ அங்கே இருக்க அரசியல் தலைவர்களுக்கு ஒரு தெளிவு இருந்தால் கூட அவங்க வாக்கு போயிடுமோன்னு பயப்படுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் வர்ற பணத்தை இவங்க கெடுக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு வந்துடுமோன்னு அச்சப்படுவாங்க. தமிழ்நாட்டில் தான் நாம் இதை பற்றியெல்லாம் பேச முடியுது. நான் ரொம்ப வெளிப்படையாக சொன்னால் அவங்கள்ட்ட இப்போ அதிகாரம் இருக்குது, பெரும்பான்மை இருக்குது, கொண்டு வருவோம். மக்களுக்கு விழிப்புணர்ச்சியையாவது கொடுப்போங்கிற முயற்சி தான். எனக்கு அது உடனே தடுக்கப்பட்டு நின்று விடும்னு நான் தோணலை. குரல் இருந்துகிட்டே இருக்கணுங்க. ஆம், ஒரு பதிவுகளாவது இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஏன்னா அவன் கடன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நேற்று 17ஆம் தேதி அவங்க ஒன்றிய அரசு தொடங்கி வச்சிருச்சு. கடன் கொடுக்குறாங்கன்னா மக்கள் வாங்க தான் செய்வாங்க. அது சாதியின் பெயரால் கொடுக்கிறார்கள், படிக்கிற பிள்ளையை கெடுக்கிறார்கள் என்கிற ரெண்டு செய்தியை நம்ம சொல்லிகிட்டு இருப்போம்.
வாய்ப்பு வரும்போது திமுக இப்போ மகளிருக்கான இது வந்து தொடர்ந்து திமுகவினுடைய இதாக இருந்தது. இப்போ நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மகளிருக்கான 33 விழுக்காடு அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தினை கொண்டுட்டாங்க. ஆனால் இதற்கான எதிர்குரல்களில் வந்து சில இது வந்து நியாயமான குரல்களாக இருந்தது. குறிப்பாக முலாயம் சிங்கில் அல்லு போன்றவர்களுடைய எதிர்குரல் என்பது இந்த 33 விழுக்காட்டில் சாதி ரீதியான இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் வச்சு தான் அவங்க எதிர்த்து இருந்தாங்க. இன்றைக்கு அதனுடைய குரல் எப்படி இருக்கு? இல்லை, மிக நியாயமான கோரிக்கை அது. ஆனால் அதில் நான் ஒரு மாற்றம் என்ன சொல்கிறேன்னா, அதாவது 33 விழுக்காட்டில் 32 ஒரு குறிப்பிட்ட சமூகமாக வந்து சேர்ந்துடும், அந்த அச்சம்தான், அது வேறு ஒன்றும் இல்லை. குறைந்தது 33 30 அவங்க தான் இருக்கும். ஆனாலும் ஒரு தொடக்கமாக பெண்கள் வந்துடட்டும்னு நான் நினைக்கிறேன், வரட்டும். அதுக்கப்புறம் அந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை கூட, ஏன்னா இப்போ இடஒதுக்கீடு வேணும், இடஒதுக்கீட்டோடு தான் 33% வேணும்னா அதை நம்ம கொடுக்குற போது கொடுக்கணும்னு நிறுத்திடுவான். இவ்வளோ நாள் நடந்துட்டு நடந்தது, அதனால் எனக்கு இது வரட்டும்னு தான் நான் கருதுகிறேன். ஆனால் நம்ம எப்படி அந்த விஸ்வகர்ம யோஜனாவில் சொல்கிறோமோ அதை போல் இதுலேயும் நம்ம வந்து கண்டிப்பாக முதல்ல வந்துடுறதை வாங்கிக்கலாம், இடஒதுக்கீடு வரட்டும் என்று தான் நான் விரும்புகிறேன், வரட்டும். அதற்கு பிறகு அது வெளிப்படையாக தெரியும், ஒரு குறிப்பிட்ட சாதியாகவே இருக்குது, எல்லோருக்கும் இடஒதுக்கீடு வேண்டுங்கிற கோரிக்கையை அடுத்து வைக்கணும். அந்த முலாயம் சிங் அவர்கள் எழுப்பிய அந்த கோரிக்கை எல்லா விதத்திலும் நியாயமானது, ஆனால் எல்லாவற்றிலும் கொஞ்சம் தந்திரமாக செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது. G20 மாநாடு, அதாவது ஒரு சுழற்சி முறையில் வரக்கூடிய மாநாடு, இந்தோனேஷியா நடத்தினா அதுக்கு அடுத்து வந்து அல்பாபெட் படி இந்தியா நடத்த வேண்டிய ஒரு வாய்ப்பு வரும். ஆனாலும் வந்து இந்தியாவுக்கே மிகப்பெரிய ஒரு அதனுடைய இந்தியாவுடைய திறனை பார்த்து கொடுத்த மாதிரியான விளம்பரங்கள் நடந்தது, மாநாடு நடந்து முடிந்தது, உலகத் தலைவர்கள் வந்துட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கனடாவினுடைய அதிபர் வந்து இந்தியாவை வந்து ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்கார். அவருடைய நாடாளுமன்றத்திலே இந்தியா ஒரு வடகொரியாவை போல மோடி மாற்றி வருகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியான சூழல், ஒரு கையாள முடியாத ஒரு சூழலுக்கு இந்தியாவை கொண்டு போயிட்டு இருக்கிறார் மோடி. உலக அளவில் போது இந்தியா மீது இப்படி ஒரு பார்வை வந்திருக்கிறது என்பதற்கான தொடக்கம் தான் அந்த கனடா நாட்டு அதிபர் பேசும்போது இந்தோ கனடியன் சொசைட்டி இஸ் ஃப்ரைட்டன்டுங்கிறார். ரொம்ப ஒரு அச்சுறுத்தப்படுகிற நிலைமைக்கு இந்தியா கொண்டு வருகிறது, இது அப்படியே ஒரு வடகொரியாவினுடைய மாடலை நோக்கி போகிறது. ஒரு வார்த்தையை ரொம்ப கடினமான சொல்லை கூட பயன்படுத்தியிருக்காரு, ரோக் ஸ்டேட்டுங்கிற அளவுக்கு பயன்படுத்தியிருக்கிறார். அதனால்தான் நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து கொலை பண்ணுறது, அதுதான் அங்கே ஏதோ காலிஸ்தான் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி இவங்க கொலை பண்ணுறதுனால, கொலை பண்ணுறதை வேறு சொற்களால் சொல்ல முடியாதுல்ல, அதனால் நடந்திருக்கு. இப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேயே அவர் அந்த மாநாட்டுக்கு வந்தவர் சில சிரமங்களை சந்தித்து தான் கனடாவுக்கு போய் சேர்ந்தார்னு ஒரு செய்தியும், அதனால் கனடாவில் பல எதிர்ப்புகள் வந்திருக்கு, கொந்தளிப்பு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது உலக அளவிலும் அவ்வளவு நல்லதில்லை. இதை நாம் சொல்வதை விட அவங்க கட்சியிலேயே இருக்கிற அவங்க திரும்ப திரும்ப மூத்த தலைவர்களில் ஒருவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சுப்பிரமணியன் சாமி இப்போ போட்டிருக்கதாக இப்போ நான் படித்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இங்கே இந்தியாவில் நடப்பது அரசாட்சியா அல்லது குண்டர்களின் ஆட்சியான்னு அவங்களுக்கு அந்த சந்தேகமெல்லாம் வந்துருச்சு. ஒரு திரைப்படத்தில் தான் சொல்லுவாங்க, அந்த கரடியை காரித்து போயிடுச்சு, அது ஏறத்தாழ இப்போ அப்படி தான். இதை நான் சுப்பிரமணிய சாமி கரடிங்கிறக்காக சொல்லலை, அவர்களுக்குள்ளேயே அந்த நிலைமை வருகிற அளவுக்கு உலக அளவிலும் மோசமாயிட்டுருக்கு. இது மக்களுக்கான ஒரு சிவப்பு அறிகுறி என்பது புரிந்து கொள்ளணும். மீண்டும் அடுத்த தேர்தலிலும் தவறு நடந்தால் இந்தியாவை உலக நாடுகளே ரொம்ப அச்சத்தோடு பார்க்கிற நிலை வரும். குறிப்பாக மாநில அரசியலில் இப்போ வந்து அண்ணாவை பற்றியான பேச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக பாஜகவை சேர்ந்தவர்கள் சங்கிகள்லாம் வந்து பெரியார் மீது தான் பாய்வார்கள். இந்த முறை வந்து அண்ணாவை கையில் எடுத்திருக்காங்க, அது பற்றியான பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாமலையினுடைய கருத்துக்கள் அடிப்படையில் அவர்களுக்கு திராவிட இயக்கங்கள் இருக்கக்கூடாதுங்கிறது தான். அது அண்ணா திமுகவில் இருக்கவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. இப்போ ஏதோ ஒரு எதிர்ப்பு, இந்த எதிர்ப்பும் வந்து எனக்கு அவங்க உறுதியாக இருப்பார்கள்னு நான் நம்பலை. ஏன்னா நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லும்போதே மோடிஜி நட்டாஜி எல்லாம் நாங்கள் அந்த எதிர்க்கலைன்னு வேற சேர்த்து செல்லூர் ராஜு வேற சொல்லியிருக்காங்க. இந்த ஜியை நீங்கள் எதிர்க்காத வரைக்கும் வேலை நடக்காது. அண்ணாமலை வெறும் காய் தான். ஆனால் அண்ணாமலை அண்ணாவை பற்றி சொன்னது தவறான தகவல், அதில் பெரிய செய்தி நான் கூட இப்போ பேசியிருக்கிறேன், இது என் கருத்துங்கிறாரு. ஒரு தவறான தகவல் அவது ஒரு கருத்தாகாது. அண்ணாவுக்கு மேடையில் பேச தெரியலன்னு சொல்லுங்கள், அது கருத்து, உங்கள் கருத்து அப்படி சொல்லலாம், மக்கள் சிரிப்பான். நீ சொன்னீங்கன்னா அண்ணா மன்னிப்பு கேட்டார் என்பது கருத்தல்ல,
வரலாற்று திரிபு கூட அல்ல, அவதூறு. அதுக்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும். நான் இப்படியே தான் சொல்லியிருந்தேன். நேற்றைக்கு அண்ணாமலை அண்ணா சாலையில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு நான் சொன்னால் அது கருத்தல்ல. நீ என் மேலே மாலை நட்ட வழக்கு போட முடியும், எங்கே எடுத்தேன்னு நான் சான்று காட்டணும். அது மாதிரி அண்ணா எப்போது எந்த வடிவத்தில் யாரிடம் மன்னிப்பு கேட்டார், இந்த மூணு கேள்விகளுக்கு விடை சொல்லணும். எப்போது? ஜூன் 56. ஜூன் 56 சிதம்பரத்தில் திமுகவினுடைய மிகப்பெரிய மாநாடு நடந்துகிட்டு இருந்த நேரம். அண்ணாமலை சொல்கிறார், பிடி ராஜனோட அண்ணாவும் அவரையும் கூட்டிகிட்டு வந்துட்டார், அண்ணாவுக்கு மைக் கிடச்சிருச்சு. 56 அண்ணா புகழின் உச்சத்தில் இருந்தார், எல்லா மைக்குகளும் அண்ணாவுக்காக காத்து கிடந்தன. அண்ணாவுக்கு மைக் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறதெல்லாம் அண்ணாமலைக்கு கிடைத்த மைக் அல்ல. அதெல்லாம் அண்ணாவுக்கு கிடைத்தது எனக்கு தெரியும். கல்லூரி மாணவர்களாக இருந்தபோது 5 மணிக்கு மேலே ஒரு மாணவர் ஒரு கல்லூரி வளாகத்தில் இருக்க மாட்டான். அண்ணா வர்றாருன்னா 8 வரைக்கும் இருப்பான். பொதுக்கூட்டங்களில் மக்கள் விடிய விடிய காத்திருப்பான். அண்ணாவுக்காக நாடு காத்திருந்தது, அண்ணாவின் குரல் கேட்க அவ்வளவு ஆவலாக இருந்தது. எனவே அந்த வரலாறுலாம் தெரியாது, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனால் மன்னிப்பு கேட்டார் என்பதுக்கு மூணு கேள்வி கேட்டிருக்கேன். எப்போ, யாரிடம், எந்த வடிவத்தில், எடுத்துலையா மேடையிலையா? சார், உண்மையாக நடந்ததை நான் நேரடியாக என் அப்பாவினுடைய அனுபவத்திலேருந்து எடுத்து சொன்னேன். முத்துராமலிங்க தேவர் கடுமையாக பேசியது உண்மை. அதற்கு பிறகு அண்ணாவை அழைத்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் முத்துராமலிங்க தேவரை பற்றி அவர் கடுமையாக பேச போகிறாரு அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்த போது 1 மணி நேரம் சமூக அரசியல் செய்திகளை பற்றி பேசிவிட்டு அண்ணா கடைசியாக ஒரு வரி சொன்னார், இப்படி ஒரு தலைவர் என்னை பற்றி பேசியதாக நண்பர்கள்லாம் கோபப்பட்டாங்க, அவர் மீது நான் இப்போதும் மதிப்பு வைத்திருக்கிறேன், அப்படி பேசுவது அவருடைய தரத்துக்கு உரியதல்ல, அதற்கு விடை சொல்வது என் தரத்துக்கு ஏற்றதல்ல, அவ்வளோதான் அவர் பேசினார். அதற்கு பிறகும் முத்துராமலிங்க தேவரே சொல்லியிருக்கிறார், இடையே இவர் இவ்வளவு கண்ணியமாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னதாக கேள்வி. ஆனால் அண்ணா பேசியதற்கு எல்லா பதிவுகளும் இருக்கிறது. இப்போ கூட ஏதோ நான் பார்த்தேன் என்ன நடந்ததுன்னு, பல பத்திரிகைகள் அப்போ வந்ததை எடுத்து ஃபேக்ட் செக்கிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பார்த்தேன், அண்ணாமலை அவர்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, என்ன தோணுதோ அதை பேசலாம். இப்போ கடைசியாக என்ன நடந்திருக்குன்னா, அதிமுகவிலேருந்து ஒரு எதிர்ப்பு வருது, நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியே போகிறோங்கிறாங்க. அதை அண்ணா மீது அதிமுகவுக்கு அவ்வளோ பற்று இருக்கு? இல்லை, அது ஒரு சின்ன நாடகத்தின் ஒரு காட்சி. அண்ணா பற்றி அவங்களுக்கும் அதிகமாக பாவம் தெரியாது, இருந்தாலும் சொன்ன வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி. அதற்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிற செய்தி ஊடகவியலாளர்கள் சந்திப்பிலேயே, கூட்டணி அவங்களுக்கும் வேணும் எங்களுக்கும் வேணும், ஆனால் அந்த டிவிஎஸ்சிலாம் நிற்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்க சொல்லுங்கள் என்பது மிக பச்சையான அநாகரிகமான மிரட்டல். இது என்ன, இங்கே என்ன, நீ வந்து நீ என்னோட கூட்டணிக்கு வரல, நான் மேலே ஏறி உட்காந்துருவேன், நீ அதுக்கு முதுகு குனிஞ்சு காட்டலன்னா உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய வழக்குகளுடைய கோப்புகள் கவர்னர்கிட்ட கிடக்குது, கவர்னர் அவர் ஒப்புதல் கொடுத்து அடுத்த நிமிடம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் அவ்வளவுக்கு நம்ம அதிமுக வீரர்கள் எதிர்த்தெல்லாம் நிற்க மாட்டாங்க. நீங்கள் நாளைக்கு காலைல பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி சொல்லிருப்போமா சொல்லலைன்னு சொல்லிட போகிறாங்க. அதான் அதற்கு அண்ணாவை கண்டிக்கிறோம்னு சொன்னாங்க, சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால தான் அதை கவனமாக அந்த சொல்லி, அதாவது எவ்வளவு அரசியலற்று போயிடுச்சு பாருங்கள். நீ அண்ணாவை சொன்ன இந்த இடத்துல சொன்னான்னு சொல்லாமல் ஏதாவது எதிர்த்து பேசினீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான், நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், நீ எதிர்த்து பேசினா உன்னை ஆன்டி கரப்ஷன், அப்போது அவ்வளவு கரப்ட் ஃபெலோஸுங்கிறது தான் இவனுடைய எண்ணமாக இருக்குது. நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழலை எதிர்த்து கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமும் அடிப்படை வெட்கமற்று போன கூட்டணியாகத்தான் அது இருக்குது. எனக்கு நான் இப்போ பார்க்குற போது அண்ணாமலை தன்னுடைய எல்லைகளை மீறி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி ஒன்றிய அரசில் ஆளுங்கட்சியாக இருக்கலாம், என்றைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்க போகிறதில்லை. எனவே அண்ணாவை பற்றி பேசுவது, பெரியார் அடி வாங்கியிருக்கார் தெரியுமான்னு பேசுறது, இதெல்லாம் எவ்வளவு அநாகரிகம் என்பது அண்ணாமலைக்கு புரியல. தெரியும் அந்த ஒரு எதிர்ப்பு, அதாவது அதிமுகவிலேருந்தே எதிர்ப்பு வருகிற அளவுக்கு அண்ணாமலை பேசுகிறாருங்கிறதே போதுமானது. இல்லை, நீங்கள் சமீபத்தில் உங்களுடைய பேச்சு கூட ரொம்ப பிரபலமானது, அதாவது ஹிட்லர் பற்றியான உங்களுடைய பேச்சு, அது தமிழ்நாட்டு தலைவர்களுடன் ஒப்பிட்டு பேசியது. நான் பொதுவாக ஹிட்லர் தான் பேசினேன், சொல்லும்போதே சொன்னேன், ஹிட்லர் தான் இறந்து போயிட்டாரு, இப்போயும் அவரை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஹிட்லர் இறந்து போய்விட்டார் என்பதும் உண்மை, ஹிட்லர்கள் இருக்கிறார்கள் என்பதும் உண்மை. ஹிட்லர்கள் காலந்தோறும் வாழ்வார்கள். எனவே
உண்மையாக ஒரு வரலாற்றில் நான் அதில் சொல்ல வந்த நான்காவது பகுதி தான் முதன்மையானது. ஹிட்லர் அன்றைக்கு ஐரோப்பிய சூழலை பற்றி சொன்னேன். ஹிட்லரினுடைய வாழ்க்கை வரலாறு, வியன்னாவின் தெருக்களில் ஒரு அனாதையாக தெரிந்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் வந்து அந்த நாட்டுக்கே ஒரு சர்வாதிகாரியான ரெண்டாவது பகுதி. அவர் கூட இருந்த கோயபல்ஸ் ஆனாலும் மார்டின் போர்மன் ஆனாலும் பிறகு அவருடைய காதலி ஈவா பிரவுன் ஆனாலும் அந்த மூன்றாவது பகுதி. நான்காவது பகுதி என்ன என்றால், ஹிட்லர் அல்ல, ஹிட்லரின் சித்தாந்தம் தான் ஆபத்தானது. ஹிட்லரின் சித்தாந்தம் என்பது த கிரேட்டர் ஜெர்மனி, அது பிஸ்மார்க்கிட்டேருந்து வருது. த கிரேட்டர் ஜெர்மனி என்பது தான் அகண்ட பாரதம். இரண்டாவதாக, ஒரே நாடு ஒரே கட்சி தான், அதுதான் இங்கேயும் இருக்குது. மூன்றாவது, ஜனநாயக மறுப்பும் வன்முறையும். முழுக்க ஹிட்லருடைய அடிப்படை இந்த மூணு தான். இந்த மூணு இங்கே இருக்குது இப்போ. எனவே ஹிட்லரை காட்டியாவது இந்த மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் 1.5 மணி நேரம் பேசினேன், 1 மணி நேரம் ஹிட்லரை தான் பேசினேன். ஆனால் அந்த கடைசி 15 நிமிடங்களில் அந்த என்ன கோட்பாடு ஹிட்லரிடம் இருந்தது, முழுக்க ஜனநாயக மறுப்பு தான், ஜனநாயக மறுப்பும் வன்முறையும் தான். அதுதான் இன்றைக்கி மீண்டும் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. எனவே தமிழ்நாட்டில் நாம் சொல்கிறோம், இந்திய அளவில் இருக்குது, இன்றைக்கி நாம் நம்பிக்கையோடு இருக்கலாம், பல மாநிலங்களில் மாற்றம் வந்துடுச்சு. தென்னிந்தியாவில் நிச்சயமாக இப்போது ஆந்திராவில் ஓரளவுக்கு இருக்குது, மற்ற 3 மாநிலங்கள் இருக்குது, பஞ்சாப், பீகாரில் ஏறத்தாழ அவங்க தங்கள் இடத்தை இழந்துட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துலேயே இப்போ அண்மையில் நடந்த இடைத்தேர்தலில் நம்ம 4 இடம், அவர்கள் 3 இடம்னு கணக்கு பார்க்க வேண்டாம், 7-5 அவங்கள்ட்ட இருந்தது. ஆமாம், 2 தான் இருந்தது, 2-4 இருக்கிறது, 4-3 இருக்கிறது, 5-3 இருக்கிறது. அதனால் ஒரு பெரிய, அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் அந்த தாராசிங் சௌஹான் இந்த கட்சியிலேருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்றார். அதற்கு பிறகு அங்கே போட்டியிடும்போது முதல்ல ஏற்கனவே 31,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சௌஹான் பிஜேபியில் போய் நின்று 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். எனவே ஒரு 72,000 வாக்குகள் மாறி வாஞ்சி தொகுதியில், அந்த தொகுதியில் மட்டும் யூபியில். அதனால் ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றம் இந்திய அளவிலேயே வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த உண்மைகளையும் சொல்லணுங்கிறக்க தான் அந்த ஹிட்லர் பற்றி பேசுகிறேன். இப்போ இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்துவதற்கான திட்டங்களாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணி உருவானதுக்கு பிறகு தான் பாரத்ங்கிற பேருக்கே அவங்க போயிட்டாங்க, ஒரு அச்சத்தோடு போயிட்டாங்க. இவங்க பாரத் கூட்டணின்னு வச்சு அவங்க வேறு பேரை தேடுவாங்க. அதனால் இப்போது ஒரு அளவுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு இந்த கட்சிகள் சேருகிற போது அதுவே ஒரு எச்சரிக்கையை தான் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். வெறுமனே இந்த சிலிண்டர் கேஸ் விலையை குறைக்கிறது, பெண்கள், இதனால எல்லாம் மக்களுடைய மனநிலையை ஒட்டுமொத்தமாக மாற்றிடலாம் முடியாது. ஒரு பெரிய எதிர்ப்பை வரப்போகும் தேர்தலில் கண்டிப்பாக பாஜக எதிர்கொள்ளும், வட இந்தியா உட்பட. ஒன்றே ஒன்று தான், இந்த கூட்டணியில் இருக்கிறவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். பொது இலக்கு என்ன என்பதில் தெளிவாக இருக்கணும். யாருக்கு கூடுதல் இடம் என்பதெல்லாம் ரெண்டாவது பட்சம், யாருக்கு நாடு என்பது முக்கியமானது. நாட்டை இழந்து விட்டு நீங்கள் கூடுதல் இடம் வாங்கி ஒன்றும் பண்ண முடியாது. மீண்டும் அவர்கள் வந்தால் எல்லோரையும் சேர்த்து தான் அடிப்பாங்க, குறைச்ச இடம் வாங்கினவனுக்காக விட்டுற மாட்டான். அதனால் அந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ உங்களை போன்றவர்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடுறது கிடையாது, ஆனால் கட்சிகளை ஆதரிக்கிறீங்க, அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை துணிச்சலாக மக்கள்கிட்ட சொல்கிறீங்க. ஆனால் தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சனாதன எதிர்ப்பெல்லாம் பேசுவது அப்படிங்கிறது ஒரு அது ஆச்சரியமான விஷயமாக தான். குறிப்பாக திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் தொடர்ந்து அதை பேசி வருகிறார், அச்சமின்றி பேசுகிறார். இந்திய அளவில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அதுக்கு வந்து எதிர்வினையாற்றுறாங்க. இப்படியான ஒரு சூழல் ஒரு தேர்தல் கட்சிக்கு தேவையா? இது தேர்தலில் வாக்குகளை குறைக்காது, இதுதான் கூட்டம். நீங்கள் மிகச்சரியாக இந்த இடத்தில் உறுதியாக நின்றால் தான். நான் இளைஞரணி செயலாளரை எது பாராட்டணும்னா சொன்னதுக்காக மட்டுமல்ல, அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு மீண்டும் அழுத்தமாக அவர் சொல்லுவதற்கு பாருங்கள். இப்போ சனாதனத்தை எதிர்க்க, சரி, சனாதனம் என்றால் இவர்களுக்கெல்லாம் தெரியாது, உனக்கு தெரியுமா சனாதனம்னா என்னென்னு யாராவது சொல்கிறாங்களா? அந்த ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அவனுக்கு தெரியாது. சனாதனத்துக்கு நாம் தான் இப்போ எல்லா இடங்கள்லையும் அவங்க வெளியிட்ட புத்தகத்தை காமிச்சிட்ருக்குறோம். சனாதன தர்மா அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் புக்கு ரிலீஸ்டு பை பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. அப்புறம் அதை விட உனக்கு என்ன ஆத்தென்டிக்காக தான் நீ தானே வெளியிட்ட, அதில் வர்ணாசிரமம் என்று தான் இருக்குது. அழிவற்றது அழிவற்றதுங்கிறதே ஒரு புத்தாம்புதுவான, உலகத்தில் அழிவற்றது எதுவும் இல்லை, அழிவற்றதுங்கிறதே அறிவியலுக்கு முரணானது, மாற்றம் ஒன்றே மாறாது மாறாது. அப்புறம் உலகமே அழிய நீ மட்டும் சனாதனமாக அழியாதா என்ன? எனவே அது அழியாதது எதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் தெரியல. இளைஞரணி செயலாளர் மிகச்சரியாக, ஏன்னா திமுக பொறுத்தளவு நீங்கள் கொள்கைகளில்
திமுக இதுதான் திமுகவின் கொள்கைன்னு மக்களுக்கு தெரிஞ்சு தான் ஓட்டு போடுறான். மக்கள்லாம் அவனுக்கு தெரியாமல் அப்படியே திமுக வந்தால், திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுகவின் கொள்கை இது, ஆனால் ஆட்சிக்கு வந்தால் அது எல்லோரையும் தழுவித்தான் செல்லும். இன்றைக்கி 2 ஆண்டுகளில் 1000 கோயிலை குடமுழுக்கு பண்ணியிருக்கிறது நம்ம ஆட்சியில் தான். எனவே கோயிலுக்கு எல்லோரும் போங்கங்கிறதுக்காக இல்லை, நம்பிக்கையுள்ள மக்களினுடைய நம்பிக்கைகளில் நாம் குறுக்கிடவில்லை. லெனின் சொன்ன மாதிரி, ஆஸ் ஃபார் அஸ் அவர் கவர்மெண்ட் இஸ் கன்சர்ன் இஸ் ரிலிஜன் இஸ் அ ப்ரைவேட் அஃபேர், அவ்வளவுதான். தனிப்பட்ட நாங்கள் எந்த மதத்துக்கும் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் இல்லை, எதிர்ப்பாகவும் இல்லை. கட்சியின் கொள்கை வேறு, அரசின் கொள்கை வேறு. கட்சியின் கொள்கை இதுதான், இது தெரிஞ்சு தான் ஓட்டு போடுறாங்க. நீங்கள் ரொம்ப அழுத்தமாக பார்த்தா 1971 ஐயா பெரியார் ராமர் படத்தை சிறப்பாக அடிச்சிட்டார்னு ஒரு பெரிய பிரச்சாரம், அவ்வளோதான் திமுக முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி, மார்ச் மாதம், எங்கே பார்த்தாலும் பற்றி எரிந்தது அது. அது பல முறை நம்ம சொல்லியிருப்போம், ஒரு பத்திரிக்கையில் அட்டைப்படம் போட்டு பெரியார் சிறப்பால் அடிக்க மாதிரியும், பக்கத்தில் கலைஞர் கைதட்டுற மாதிரியும் ஒரு அட்டைப்படமெல்லாம் போட்டாங்க. மிஸ்ஸஸ் காந்தி வட இந்தியாவில் பிரச்சாரத்தில் இருக்கும்போது போய் கேட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க அப்படி பண்ணுறது யாருன்னு அந்த மாதிரி கேட்டது. இட் இஸ் ஈவி ராமசாமி பெரியார் என்று அழைக்க, ஹி ஹாஸ் பீன் டூயிங் இட் ஃபார் அ லாங் டைம்னு அந்த மாதிரி சொன்னது. ரொம்ப நாளாக அடிச்சுட்டு இருக்காரு, இன்றைக்கி இல்லையேன்னு அந்த மாதிரி சொன்னாங்க. கோயிலுக்கு போய்விட்டு வந்தும் ஒரே சூரியனுக்கு தான் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்க. திமுக மிக அதிக இதுவரைக்கும் பெறாத வெற்றியை 1971 தான் நாம் பெற்றோம். எனவே இது இரண்டையும் குழப்பிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. இது நமக்கு தேர்தலில் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எல்லா கடவுள் நம்பிக்கை உடைய எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் திமுகவுக்கு வாக்களிப்பதால் தான் நாம் வெற்றி பெறுறோம். வெறும் எங்கள் கருப்பு சட்டை மட்டும் போட்டால் எத்தனை சதவீதம் ஓட்டு வரும், அது அல்ல. மிக தெளிவாக தமிழ்நாட்டு மக்கள் மதம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு என்பதை பிரித்து வைத்திருக்கிறார்கள். மதம் கடவுள் நம்பிக்கை வேறு, அரசியல் வேறு. வட இந்தியாவில் ரெண்டையும் ஒன்றா போட்டு அவங்க குழப்பிக்கிட்டு இருக்கிறனால தான் பிரச்சனை. இப்போ அங்கேயும் ஒரு தெளிவு வந்துடும் நான் நினைக்கிறேன். முதலமைச்சருடைய திட்டம், மகளிர் அந்த திட்டம் வேறு தொடங்கப்பட்டது அண்ணாவினுடைய நினைவு நாளில், பிறந்த நாளில். அப்போ வந்து அந்த திட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி பல்வேறு செய்திகள் வந்தது, நீங்கள் பற்றி அது உங்களுடைய பார்வையை அப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக. அதாவது அண்மையில் வந்த 2 திட்டங்கள் மிகப்பெரிய குறிப்பிடத்தக்கவை. ஒன்று இந்த காலை உணவு, இன்னொன்று மகளிர் உரிமை திட்டம். இந்த காலை உணவு என்பது 31,000 பள்ளிகளில் 16,80,000 பிள்ளைகள் அதை எடுத்துக்கிறாங்க. இயல்பாகவே அறிவியல் அடிப்படையிலேயே மனிதனுக்கு காலை உணவு தான் மிக முதன்மையானது. ஏன்னு கேட்டால், மற்ற எல்லா உணவு இடைவேளைக்கு இடையில் இருக்கிற நேரமும் இரவு உணவுக்கு பிறகு காலை என்பதற்கும் இடைவேளை அதிகம். அதனால ஆங்கிலத்திலேயே பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறோம், அந்த உண்ணாவிரதத்தை முறிப்பது தான் அது. அப்போது குழந்தைகளுக்கு உணவு இல்லை என்றால் அது பெரிய பாதிப்புகளை உடல் நலத்திலும் கொண்டு வரும். அது ரொம்ப மிக அருமையான தேவையான ஒரு திட்டம். அதே மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை என்பது வெறும் பணம் என்று, அந்த பெண்களின் தன்மானம் தற்சார்பு. பெண்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பெண் முன்னேற்றம் இன்றைக்கு வந்திருக்கு, இன்னமும் போக வேண்டிய தொலைவு கூடுதல் என்பதை நான் உணர்றேன். ஆனால் 100 ஆண்டுக்கு முன்னேறந்ததை விட இப்போ பெண்களினுடைய நிலை கூடியிருப்பதற்கு அடிப்படையான காரணம் 2 தான், கல்வியும், கல்வியால் பெறுகிற வேலைவாய்ப்பு, பொருளாதார தற்சார்பு. ஒரு பெண்ணுக்கு பொருளாதார தற்சார்பு வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப அடிமையெல்லாம் வச்சுக்க முடியாது. கல்வியும் பொருளாதார தற்சார்பும் ஒரு பெண்ணுக்கு வருமானால் அந்த பெண் தன் சுதந்திரத்தின் முதல் படியில் கால் வைக்கிறாள்னு பொருள். எனவே 1000 ரூபாயின் மதிப்பு எல்லாருக்கும் தெரியாது, அந்த மக்களுக்கு தெரியும். 1000 ரூபாய் என்பது இல்லை, சில பேர் கூட சொல்கிறாங்க அது என்னங்க 1 கிலோ மட்டன் வாங்குற காசு அப்படின்லாம் கூட சில பேர் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கு 1000 ரூபாய்க்கு என்ன மதிப்பு அப்படின்னு நமக்கு தெரியும், அதை நான் ஏற்கிறேன். ஆனால் அந்த 1000, அதாவது அதெல்லாம் யார் பேசுகிறான்னா, தினமும் 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு இருக்கிறவன் பேசுகிறான். அந்த புலாலையே பார்க்காத மக்கள், உணவுக்கே இல்லாத மக்கள் எவ்வளோ இருக்காங்க. அதுக்காக மாதம் எல்லாத்துக்கும் 50,000 கொடுக்க முடியாது. அரசாங்கத்தில் எங்கே பணம் இருக்கு? இருக்கிற பணத்தில் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அதை அவர்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிக நல்ல திட்டம். 1 கோடி பெண்களுக்கு மேலே இன்றைக்கி அந்த 1000 ரூபாய் வாங்குகிறார்கள். அது வெறுமனே மிகச்சரியாக அது இலவசமோ உதவியோ அல்ல, அந்த மகளிர் உரிமை தொகை என்று தான் சொல்லி கொடுக்கப்படுது. இந்த 2 திட்டங்களும் மிக நல்ல பெயரை மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்திருக்கிற திட்டங்கள் என்று இந்த 2 நான் பார்க்குறேன். உங்களுடைய நேரத்தில் எங்களுடன் ஒதுக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி வணக்கம்.